அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தஃகிருஹு வ நுஃமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சய்யிஆதி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலா வ மன் யுத்லில்ஹு ஃபலா ஹாதியலா வ அஷ்ஹது அல்ல இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீகலா வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு اما بعد فقد قال الله تعالى في القران العظيم الفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد அளவற்ற அருளாளனும் நிகரட்ட அன்புடையவனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹ்விற்கே புகழ் அனைத்தும் சலவாத்தும் சலாமும் உத்தம தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவருடைய குடும்பத்தவர்கள் உத்தம சஹாபாக்கள் நல்லவர்கள் நம்ம அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவற்றுமாக. அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு அன்னவுமு நியமா, தூக்கம் ஒரு அருள் என்ற அந்த தலைப்பு இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே வாழக்கூடிய மனிதனிலிருந்து பறவைகள் முதற்கொண்டு மிருகங்கள் முதற்கொண்டு அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய அத்தனை ஜீவன்களுக்கும் அல்லாஹ் இயற்கையாகவே இந்த தூக்கம் என்ற இந்த ஒரு செயலை, தூக்கம் என்றங்கிற ஒரு இயற்கையான ஒரு தன்மையை அல்லாஹ் படைத்திருக்கிறான் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த தூக்கத்தை பொறுத்தவரையில் இந்த தூக்கம் எந்த அளவுக்கு இன்றைக்கு மனிதனுக்கு தேவையானது என்பதை இன்றைக்கு இருக்கக்கூடிய மருத்துவர்களும் அதனை சார்ந்திருக்கக்கூடிய வல்லுநர்களும் நிறையவே செய்கிறாங்க, சமூகத்துக்கு செய்திகளை சொல்கின்றார்கள். அப்போ தூக்கத்தை பொறுத்தவரையில் ஒரு மனிதனுக்கு அந்த தூக்கம் இயற்கையாக முறையாக இருக்குமேயானால் அவனுடைய மூளை வளர்ச்சி பெறுகிறது, அவனுக்கு ஆரோக்கியம் இருக்கிறது, அவனுடைய தசைகள் வலுப்பெறுகிறது, இப்படி அவனுடைய உடல் சார்ந்த பல்வேறு விஷயங்கள் அவனுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கிறது என்பதை இன்றைக்கு மருத்துவர்கள் சொல்கின்றார்கள். அப்போ என்றைக்கு இந்த தூக்கம் இறைவனால் தந்திருக்கக்கூடிய இந்த இயற்கையை அழித்து ஒரு மனிதன் அதை வரம்பு மீறுகின்றானோ, அதற்கு எதிராக செயல்பட ஆரம்பிக்கின்றானோ, அப்பொழுது தான் அவனுக்கு என்னது நோய்கள், தேவையில்லாத நோய்களும் தேவையில்லாத விஷயங்களும் அவனுக்கு அவனுடைய உடலிலே பற்றி கொள்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த தூக்கத்தை பொறுத்தவரையில் இந்த தூக்கத்தை அல்லாஹ் குர்ஆனிலே எப்படி சொல்லி காமிக்கிறான், இந்த தூக்கத்திற்கு இஸ்லாம் எவ்வளவு முக்கியத்துவம் தருகிறது, அந்த தூக்கம் சம்பந்தமான என்ன செய்திகளை சொல்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்ல, அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்ற போது வஜஅல்னா நௌமக்கும் சுபாதா வஜஅல்னல் லைல லிபாசா வஜஅல்னன் நஹார மஆஷா என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காமிக்கிறான். அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியும் இரவுகளாக இருக்கட்டும் பகலாக இருக்கட்டும், இப்படி எல்லா பகுதியிலையும் நேரங்களையும் அல்லாஹ் நான் எதற்காக படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். ஜால்னா நோமுக்கும் சுபாத்தா, நாம் உங்களுடைய தூக்கத்தை ஓய்வெறக்கூடியதாக நாம் ஆக்கினோம். ஒஜால்னல்லைல லிபாசா, இரவை ஆடையாக நாம் ஆக்கினோம். ஒஜால்னன்னஹார மஆஷா, உங்களுடைய பகலை நாம் நீங்கள் உழைப்பு உழைத்து உங்களுடைய வாழ்வாதாரத்தை தேடிக்கொள்ளதாக நாம் ஆக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த செய்திகளை பார்க்கிறோம். ஆக அல்லாஹ் இப்படியே குர்ஆனிலே பல இடங்களில் இந்த தூக்கம் சம்பந்தமாக இது இறைவன் தந்த அருள், இறைவனுடைய இயற்கையான நியதி என்று அல்லாஹ் குர்ஆனிலே பல இடங்களிலே சொல்லி காட்டக்கூடிய வசனங்களை பார்க்கிறோம். அதனால்தான் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இந்த தூக்கம் என்பது ஒரு மனிதனுக்கு உற்சாகத்தை தரக்கூடியது, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே தெம்பையும் சுறுசுறுப்பையும் தரக்கூடியது எது என்று சொன்னால் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இயற்கையான இந்த தூக்கம். அப்போ இந்த தூக்கம் எவ்வளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது, மனிதனுக்கு எவ்வளவு சுறுசுறுப்பை தருகிறது, உற்சாகத்தை தருகிறது என்பதை நாம் ஒரு வசனத்திலிருந்து பார்க்கிறோம். இது யுஹஷீக்கும் நுஆஸ அமனதம் மின்ஹு யுனஸ்ஸில் அலைக்கும் மினஸ் ஸமா இமானன் லிதுஹிரக்கும் பிஹி என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காமிக்கிறான். பத்ரு போர், அந்த பத்ரு போரில் களத்தில் இருக்கக்கூடிய வீரர்களுக்கு கூட அல்லாஹு ஜல்லஷானத்தோட சொல்லி காமிக்கிறான், உங்களை ஒரு தூக்கம் உங்களை அடைந்தது,
உங்களை தொட்டு கொண்டது அமனத்தம் மின்ஹூ, இறைவனிடத்திலிருந்து இருக்கக்கூடிய பாதுகாப்பாகவும். வயுனஸ்ஸிலு அலைக்கும் மினஸ்ஸமா இமா அன் லித்தஹிரக்கும் பிஹி, அவன் தான் உங்களுக்கு வானத்திலிருந்து மழையை தந்தான் உங்களை சுத்தப்படுத்துவதற்காக என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காமிக்கிறான். அப்போ போரில் நிற்கக்கூடிய அந்த வீரர்களுக்கு கூட அந்த வீரர்களை உற்சாகப்படுத்துவது இன்னைக்கு பல்வேறு வழிகள் நினைச்சாங்க. பாட்டு பாடுறான், ஆடுறான், டான்ஸ் வைக்கிறான், பெண்களை கூட்டு வந்து ஆட வைக்கிறான். இதெல்லாம் வந்து இன்னைக்கு இராணுவ வீரர்களை மகிழ்ச்சிப்படுத்துவது சந்தோஷப்படுத்துவது என்று இன்றைக்கி செய்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் அவர்களை எப்படி வந்து சுறுசுறுப்பை கொடுத்தான் என்று சொன்னால், ஒரு தூக்கம் தான். அந்த தூக்கத்தை கொடுத்த பிறகு களத்தில் இருக்கக்கூடிய வீரர்களுக்கு அல்லாஹ் தூக்கத்தை கொடுத்த பிறகு அவர்கள் என்ன செய்து கொண்டார்கள், உடலிலே தெம்பையும் வலிமையும் சுறுசுறுப்பையும் ஆரோக்கியத்தையும் பெற்றுக்கொண்டு போரிட்டார்கள் என்ற செய்தியை அல்லாஹ் என்ன செய்கிறான், குர்ஆனில் சொல்லி காமிக்கிறான் என்று சொன்னால், அப்போ இந்த தூக்கம் என்பது எவ்வளோ உண்மையானது, எவ்வளோ வந்து மனிதனுக்கு தேவையானது என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தில் சுட்டி காட்டுகிறான். ஆனால் இந்த தூக்கத்தை பொறுத்தவரையில் இஸ்லாம் எந்த அளவுக்கு இதற்கு முக்கியத்துவம் தருகிறது என்று சொன்னால், நீங்கள் வணங்குகிறீர்கள், அது தொழுகையாக இருக்கட்டும், தஸ்பீஹாக இருக்கட்டும், அல்லது வந்து குர்ஆன் ஓதுதலாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரிதான், நீங்கள் வணங்குகின்ற பொழுது உங்களை அறியாமலேயே தூக்கம் மிகைத்து விட்டது என்று சொன்னால், இப்போ நீங்கள் எதற்கு முக்கியத்துவம் தர வேண்டும், வணக்கத்திற்கு முக்கியத்துவம் தரக்கூடாது, நீங்கள் தூக்கத்திற்கு தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அந்த தூங்கிக் கொண்டே நீங்கள் வணங்கக்கூடிய வணக்கம் முழுமையான வணக்கமாக இருக்காது. எனவே நீங்கள் தூங்கி விட்டு என்ன செய்யுங்க, வணக்கத்தை தொடருங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்திகளையும் ஹதீஸ்களை பார்க்கிறோம். ஆனால் இந்த தூக்கத்தை பொறுத்தவரையில் இன்னைக்கு நாம் பல்வேறு நபர்கள் இழந்து விடுகின்றோம். இயற்கையாக வைத்திருக்கக்கூடிய அந்த இரவு தூக்கம், அதை எந்த அளவுக்கு அல்லாஹ் அதில் பல்வேறு நன்மைகளை வைத்திருக்கிறான் என்பதை புரியாமல் நாம் பல்வேறு நபர்கள் இன்றைக்கு அந்த தூக்கத்தை இழந்த காரணத்தினால் பல்வேறு நோய்க்கு ஆளாகக்கூடிய காட்சியை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் அதான் சொன்னாங்க, நிஅமத்தானி மக்பூலுன் ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ் அஸ்ஸஹத்து வல் ஃபராப், மனிதர்களில் அதிகமான நபர்கள் அல்லாஹ்வுடைய இரண்டு நிஅமத்தில் அலட்சியமானவர்களாக இருக்கிறார்கள். ஒன்று அஸ்ஸஹா, அவருடைய ஆரோக்கியம், இன்னொன்று வல் ஃபராக், அவருக்கு இருக்கக்கூடிய ஓய்வு. இந்த இரண்டு விஷயத்திலும் மனிதர்களில் அதிகமான நபர்கள் என்ன செய்கிறாங்க, அலட்சியமாக இருக்கிறார்கள். இருக்கிறோமா இல்லையா? ரசூலுல்லா அல்லாஹ் இந்த மாதிரியான ஸ்மார்ட் ஃபோன் வரும், நெட்டு வரும், நவீன உலகம் வரும் என்பதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொல்லிக் கொடுக்கல. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த சமூகத்தினுடைய அவல நிலையை அன்னைக்கே சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்போ இன்றைக்கி நாம் பார்க்குறோம், டிவி இல்லாத காலங்களில் நேரத்தோடு தூங்கினோம், மொபைல் இல்லாத காலங்களில் முற்கொட்டியே தூங்கினோம், இன்றைக்கி படுக்கையில் மலக்குமார்களில் வந்து உட்காந்து எழுதுகிற மாதிரி வந்து தலைமாட்டில் எது தான் உட்காந்துருக்குது, மொபைல் தான் உட்காந்துருக்கு. இந்த பக்கம் ரெண்டு உட்காந்துருக்கு, இந்த பக்கம் ஒன்று உட்காந்துருக்குது, எப்போ வேணாலும் மெசேஜ் வருது, எப்போ வேணாலும் பார்க்கலாம். அப்போ இந்த மாதிரியாக இயற்கையை மீறக்கூடிய காரண காரியங்கள் நம்மை சுற்றி என்னது இருக்குங்க, நிறைய இன்னைக்கு வந்து விட்டது என்பதை நாம் பார்க்கிறோம். அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மனிதர்கள் அதிகமான நபர்கள், இந்த முஸ்லீம் என்றோ ஆணண்டோ பெண்ணண்டோ சிறார்கள் என்றோ சொல்லவில்லை, மனிதர்களில் அதிகமான நபர்கள் தங்களுடைய ஓய்வை அவர்கள் நாசப்படுத்துகிறார்கள், பாணாக்குகிறார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம். அதேபோல் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லக்கூடிய வசனத்தை பார்க்கிறோம், குல் அரைது மின் ஜஅலல்லாஹு அலைக்கும் அல்லைல சர்மதா இலா யௌமில் கியாமா, நீண்ட வசனத்தை அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். இரவை அல்லாஹ் உங்களுக்கு அந்த இரவினுடைய அந்த இருட்டை அப்படியே வந்து நீட்டி இருந்தால், மன் இலாஹு கைருல்லாஹ் யாதீக்கும் பிதாயி பிலியாயின் அஃலா தஸ்மவுன், யார் உங்களுக்கு பகல் நேரத்திலே ஒளியை கொண்டு தருவது நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா? அதே போல பகல் நேரத்தில் அந்த ஒளியை அப்படியே நீட்டித்து கியாமத்து நாள் வரை தந்துவிட்டால், மன் இலாஹும் கைருல்லாஹ் யாதீக்கும் பிலைலின் தஸ்குனூன ஃபீஹி அஃலா துபசிரூன், இரவு நேரத்திலே அல்லாஹ் உங்களுக்கு இருளை தந்து அதிலே நீங்கள் அமைதி பெறக்கூடிய அந்த இயற்கையும் அல்லாஹ் ஆக்கி வைக்கக்கூடிய அதை கொண்டு வரக்கூடியவன் யார் என்று அல்லாஹ் கேட்கிறான். கேட்டுவிட்டு ஓமின் ரஹ்மத்திஹி ஜாலலக்கும் லைல ஒன்னஹார் லி தஸ்குனூ ஃபீஹி ஒலி தபதகூ மின் ஃபத்லிஹி வல அல்லக்கும் தஷ்குரூன், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்ன தெரியுமா, அல்லாஹ்வுடைய அருள், தூக்கம் என்பது அல்லாஹ்வுடைய அருள். அப்போ அல்லாஹ்வுடைய அருள் என்னவென்று சொன்னால், இரவையும் பகலையும் அல்லாஹ் உங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறான். எதற்காக, லி தஸ்குனூ ஃபீஹி, இரவு நேரத்தில் நீங்கள் ஓய்வு பெற வேண்டும், அமைதி பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி. ஒலி தபதகூ மின் ஃபத்லிஹி, பகல் நேரத்தில் அல்லாஹ்வுடைய அருளை ரிசுக்கை நீங்கள் தேட வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இறைவனுடைய அருளிலிருந்து இதை நான் ஆக்கியிருக்கிறேன், ஒல அல்லக்கும் தஷ்குரு, நீங்கள் நன்றி செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனங்களை பார்க்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு கால மாற்றங்களில் கால சூழ்நிலைகளில் மனிதர்கள் இவர்களாகவே இயற்கையாக மாற்றிக்கொண்ட இந்த காலச்சூழலில் இன்றைக்கு இந்த தூக்கம் பல்வேறு நபர்களுக்கு கெட்டு விடுகிறது. அதுபோக
இந்த தூக்கம் சம்பந்தமான பல்வேறு மூட நம்பிக்கைகளும் நம்ம சமூகத்தில் இருக்குது. இந்த நேரத்தில் தூங்கக்கூடாது, அந்த நேரத்தில் தூங்கினா தர்த்தனியும், இப்போ தூங்கக்கூடாது அப்போ தான் தூங்கணும், இந்த மாதிரியான சில நம்பிக்கைகளையும் நம்ம சமூகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர், அப்போ இரவு நேரத்தில் தூங்குற பாருங்க, இந்த தூக்கம் தான் இயற்கையான தூக்கம். நான் பகலில் எவ்வளவுதான் தூங்கினாலும், பகலில் அதற்கென்று எவ்வளோ நேரங்களை எடுத்துக்கொண்டாலும், இரவு நேரத்தை அல்லாஹ் ஒரு அமைதியான ஒரு சூழலை உருவாக்கி தந்திருக்கக்கூடிய அந்த நேரம் இருக்கிறத, அது உண்மையானது. அதனால் தான் அல்லாஹுடைய தூத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யக்கான யக்கரஹு நௌம கப்ல ஸலாத்தில் இஷா வல் ஹதீஸு பாதஹ, புகாரிலே முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி, அல்லாஹுடைய தூத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷாவுக்கு முன்னால் தூங்குவதையும் இஷாவுக்கு பிறகு பேசிக்கொண்டு நேரத்தை வீணடிப்பதையும் அல்லாஹுடைய தூதர் வெறுத்தார். அப்போ இஷாவுக்கு முன்னாடி தூங்கிட்டீங்கன்னா இஷா தொழுக போயிடும், சாப்பிட முடியாது, வயிறப்ப முடியாது, பசியை போக்க முடியாது. அப்போ இரவு நேரத்தில் இஷாவுக்கு முன்னாடி சாப்பிடுவதை தூங்குவதையும் இஷாவுக்கு பின்னால் பேசுவதையும் அல்லாஹுடைய தூத நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுத்தார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். அப்போ அல்லாஹுடைய தூதர் ஏன் இவ்வளோ வெறுக்கிறாங்க? இயற்கைக்கு என்ன செய்தாங்க, முன்னுரிமை கொடுத்தார்கள். இயற்கைக்கு முன்னுரிமை கொடுக்காமல் அதை நம்ம மாற்றுகிறோம் என்று சொன்னால், இயற்கையும் பல்வேறு தடங்கல்களையும் சிக்கல்களையும் நமக்கு கொண்டு வந்து விடும். எல்லா விஷயங்களையும் நம்ம பார்க்குறோம், அதில் ஒன்று தான் தூக்கம். அப்போ அல்லாஹுடைய தூதர் அதனால தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இரவு நேரத்தில் நம்ம எப்படி வீணடிக்கிறோம்? அவசியமான காரியம், விருந்தாளிகள் வந்து விட்டார்கள், அல்லது முக்கியமான வேலை என்று சொன்னால் நேரத்துக்கு கூட்டினா பிரச்சனை இல்லை. ஆனால் இன்றைக்கி பெரும்பகுதியாக, குறிப்பாக வளைகுடா நாட்களில் வாழக்கூடிய மக்களில் அதிகமான நபர், குறைவான நபர் தான் முற்கூட்டியே தூங்குறோம். 12 மணிக்கு பெல் அடித்தா தான் தூக்கமே வருது. அதான் இயற்கையாக நம்ம மாற்றிக்கிட்டோம். 12 நடுவுநிசி வருகின்ற பொழுது தான் இரவு தூக்கத்தை ஆரம்பிக்கக்கூடிய காட்சிகளை இன்றைக்கு பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு இயற்கையை நம்ம எப்படி மாற்றிட்டோம்? ஐடி என்ற பெயரில், பன்னாட்டு கம்பெனிகள் என்ற பெயரில் இன்றைக்கு முனைத்த காரணத்தினால் எவர்களெல்லாம் இரவு தூங்கி நோயில்லாமல் வாழ்ந்தார்களோ அந்த மக்களெல்லாம் இன்றைக்கு இரவு நேரத்திலே அந்த தன்னுடைய வேலைகளிலே அலுவல்களில் உழைத்துட்டு வந்து பகலில் தூங்கி எதை உருவாக்கி இருக்கிறான்? நோயை உருவாக்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம். ஏன்? அல்லாஹ் தஸ்குனூன ஃபீஹி, இரவு நேரத்தில் தான் அமைதி கிடைக்கிறது, அதில்தான் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய அந்த தூக்கம் இன்றைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த இயற்கைக்கு மாறாக நாம் செய்யக்கூடிய இந்த தூக்கத்தினால் என்ன விளைவு தெரியுமா? சில கட்டங்களில் பல இடங்களில் நம்ம பார்க்குறோம், அது வினையை தான் ஏற்படுத்துகிறது, எதிர் அதில் எதிர்பார்க்கக்கூடிய விளைவுகள் இல்லை, பலன்கள் இல்லை. காரணம் என்ன? ஒரு வீட்டிலே உறங்கக்கூடிய பிள்ளைகள் இரவு நேரத்தில் சரியாக உறங்காமல் டேபையும் மொபைலையும் அதையும் டிவியும் வச்சு பார்த்துட்டு இருந்தா ஆசிரியர் அங்கே பாடம் நடத்துகிறார், உட்கார்ந்து தூங்குகிறான். நடக்குதா இல்லையா? பார்க்குறோமா இல்லையா? தூங்குறது இல்லை. அதே போல் இன்னைக்கு பார்க்குறோம், சட்ட மண்டங்களிலே, நாடாள மண்டங்களிலே மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஓடிக்கொண்டே இருக்கும், விவாதங்கள். ஆனால் இன்றைக்கி என்ன, எங்கேயும் திரும்ப முடியாது, எங்கேயும் யாரும் திரும்ப முடியாது. எல்லாத்தையும் கேமரா வச்சுட்டு இவன் வாயை பழக்கிறான், இவன் தலையை சொறிகிறான், இவன் என்ன செய்கிறான்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரியான விவாதங்கள் நடக்கின்ற பொழுது சில அமைச்சர் பெருமக்களே உட்கார்ந்து தூங்கிட்டு இருக்கிறான். எவர்கள் முன்னெடுக்க வேண்டுமோ, அந்த செய்திகளை வந்து உள்வாங்க வேண்டுமோ, அதற்கு வந்து தீர்வு கொடுக்க வேண்டுமோ, அது சம்பந்தமாக பேச வேண்டுமோ, அவர்களே மக்களுடைய பிரதிநிதிகளாக உள்ளே போய் உட்கார்ந்து தூங்கிட்டு இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். ஏன்? ஜும்மாவை எடுத்துக்கொள்ளுங்கள், நம்ம ஜும்மாவில் தான் தூங்காமல் இருக்கீங்களா தெரியல. பெரும்பகுதியான ஜும்மாக்களில் சிசிடிவி வச்சு இன்றைக்கி ஆய்வு செய்து பார்த்தால் பலரும் தூங்குறாங்க. காரணம் என்ன? வியாழக்கிழமை இரவுகளில் சரியான தூக்கத்தை எடுத்துக்கொள்வதில்லை. ஏன்னா சில பேர் திட்டம் போட்டே வர்றாங்க, எங்கன ஏசி நல்லா கிடைக்கும், எங்கன ஃபேன் காற்று நல்லா விழும், எங்கன சுவர் இருக்குது, எங்கன சாயலாம், இப்படியெல்லாம் வரக்கூடிய காட்சிகளை பார்க்குறோம். அப்போ இதெல்லாம் என்ன காரணம்? நம்ம இடத்துல இருக்கக்கூடிய பலஹீனம். அப்போ இந்த இயற்கையை நாம் அழித்து விட்டு, இயற்கையாக அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய தூக்கத்தை நாம் மறுத்து விட்டு, அதற்கு எதிரான வேலைகளை செய்து விட்டோம் என்று சொன்னால் நமக்கு எது கிடைக்க வேண்டுமோ அது கிடைக்காது. சரியான பாடங்களை படிக்க முடியாது, சரியான செய்திகளை காதில் வாங்க முடியாது, உடலில் சுறுசுறுப்பு இருக்காது, மந்தத்தன்மை ஏற்பட்டுவிடும், எல்லாமே வந்துடக்கூடிய காட்சியை பார்க்குறோம். அதனால் தான் அல்லாஹ் தஸ்குனூன ஃபீஹி, அந்த இரவில் உங்களுக்கு அமைதி கிடைக்கிறது என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்குறோம். ஏன்னா சில பேருக்கு தூக்கமே வாழ்க்கை. ஏன்னா ரெண்டு மத மனிதர்கள் ரெண்டு விதம் இருக்குது. சில பேர் வாழ்க்கையில் தூங்கிக்கிட்டே கழிச்சிட்ருக்கான், இன்னும் சில பேர் தூக்கத்தை சரியாக பேணுவதில்லை. ரெண்டு விதமாக இருக்கிறான். பணி செய்யக்கூடிய இடங்களில், வேலை செய்யக்கூடிய இடங்களில் எதற்கு சம்பளம் கொடுக்குது? வேலை செய்தால் சம்பளம், முறையாக பணிகளை பார்க்க வேண்டும், செய்ய வேண்டும், அங்கேயும் உட்கார்ந்துக்கிட்டு
தூங்குறதுக்கே சம்பளம் வாங்கக்கூடிய மனிதர்கள்லாம் இருக்கிறாங்க சமூகத்தில். காரணம், பொறுப்பற்ற மனிதர்கள். காரணம், அவருடைய உடலிலே சுறுசுறுப்பு இல்லை, மந்தத்தன்மை அதிகமாகிவிட்டது. அதை போன்ற தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்ட காரணத்தினால் வாழ்க்கையே தூக்கக்கூடிய காட்சிகளையும் சில மக்கள்கிட்ட பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அதே போல இயற்கைக்கு மாற்றமான ஒரு தூக்கம், குறிப்பாக வளைகுடாவில் வாழ்க்கக்கூடிய நம்ம மக்கள் பெரும்பகுதியாக செய்யக்கூடிய வேலை என்ன, நமக்கு மைண்ட் செட்டு இரவில் தூங்குறோமா? ஒரு குறைஞ்சபட்சம் 3 மணி நேரம் அல்லது 4 மணி நேரம் தூங்கிட்டா கூட என்ன திட்டம், காலையில் சுபுகு தொழுதுட்டு மீண்டும் ஒரு படுக்கை அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் பதிஞ்சு விட்டது. இது இயற்கையா என்று சொன்னால் இது இயற்கை அல்ல, இயற்கைக்கு மாற்றமான உண்டு. ஏன்னா நம்ம எல்லாருமே அப்படி மைண்டில் வந்து பதிச்சுக்கிட்டோம். நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், இரவில் தூங்கிட்டு டைமை போடுறோம், 6 மணி நேரம் தூங்கணுமா, அப்போ காலையில் ஒரு 2 மணி நேரம் இருக்குது, டியூட்டிக்கு போவோமா பஸ்ஸில், அப்போ கொஞ்சம் தூங்கிக்கலாம், அங்கே போய் உட்காந்து டியூட்டியில் தூங்கக்கூடிய இடம் கிடைக்குதா அங்கே தூங்க, இப்படியே வந்து அந்த 6 மணி நேரம் 7 மணி நேரம் அதை பிரித்து எங்கேயா கதையை ஓட்டிக்கிட்டே நினைச்சோம் தூங்கக்கூடிய மக்களை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பகல் நேரத்தில் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், புகாரியில் முஸ்லீம் இந்த ஹதீஸை பார்க்குறோம், சஹாபாக்கள் சொல்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதரோடு நீங்கள் பழகுனீங்களா, ஆமாம் பழகணும், நாங்கள் என்ன செய்வோம் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலை நேரத்தில் தூங்கிவிட்டு தொழுதுவிட்டு அப்படியே முசல்லாவில் இருப்பார்கள். சுபுகுடைய அந்த சூரியன் நேரம் முடிந்து சூரியன் உதிக்கிறவரை அங்கே இருப்பார்கள். இருந்து தஸ்பீஹ் செய்துவிட்டு திக்ருகளை செய்துவிட்டு செய்யக்கூடிய எல்லா அமல்களையும் செய்துவிட்டு சூரியன் உதித்த பிறகு وكانوا يتحدثون فياخذون في امر الجاهليه فيضحكون يتبسم. காலை நேரத்தில் நினைச்சுவாங்க சூரியன் உதித்த பிறகு தான் தூங்க மாட்டாங்க. நம்ம செய்யறதெல்லாம் இன்னைக்கு இயற்கைக்கு மாற்றம் தான், அதனால தான் நிறைய பேருக்கு அல்சர். காரணம் என்ன, காலை உணவை மருத்துவர்கள் சொல்கிறார்கள் தவிர்க்காதீர்கள், தாமதப்படுத்தாதீர்கள்ங்கிறோம். ஆனால் வளைகுடாவில் வாழக்கூடிய மக்களுக்கு எல்லாத்துக்கும் இது பிரச்சனை, அல்சர் அதனால தான் வருது, வயிற்றுப்புண் அதனால தான் ஏற்படுகிறது என்று மருத்துவர்கள் சொல்கிறார்கள். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரியன் உதித்த பிறகு நினைச்சுவாங்க மக்களோடு பேசுவார்கள். ஜாஹிலியா காலத்திலே நடந்த அந்த சம்பவங்களை எல்லாம் நினைவுபடுத்தி சஹாபாக்களுக்கு மத்தியிலே பேசி சிரித்து கொள்வார்கள் என்ற செய்தியை ஹதீஸில் பார்க்குறோம். அப்போ காலை நேரம் என்பது முக்கியமான நேரம். அது மாத்திரமல்ல, அல்லாஹுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு படையை அனுப்புவதாக இருந்தால், போருக்கு படையை தயார் செய்து அந்த படைகளை வணி அனுப்புவதாக இருந்தாலும் காலை நேரத்தில் தான் அனுப்புவார்கள். அது மாத்திரமல்ல, அல்லாஹுடைய தூதர் இந்த காலைக்கென்றே துவா செய்திருக்கிறாங்க, அல்லாஹுமே பாரிக்லி உம்மதி ஃபி புகூரிஹா, இறைவா என்னுடைய சமூகத்திற்கு அதிகாலை நேரத்தில் பறக்க செய்வாயாக. அப்போ நல்ல காரியத்தை செய்கிறோம், காலையில் போய் ஒரு காரியத்தை செய்யணும், பிஸ்னஸை செய்யணும், வேலைக்கு போகணும், அதை செய்யணும், இதை எந்த நல்ல காரியங்களாக இருந்தாலும் அதற்கென்று சிறப்பிற்குரிய நேரம் என்னவென்று சொன்னால் அதிகாலை நேரம் தான். ஆனால் அதிகாலை நேரத்தில் நமக்கு நல்ல தூக்கம் வருது, இரவு நேரத்தை தூக்கத்தை விட அந்த காலை நேர தூக்கம் இருக்குதே. என்ன திட்டு திட்டம், எவனா ஃபோன் அடித்து ஏதாவது மெசேஜ் கேட்டு ஏதாவது ஒரு செய்தியை கேட்டால் அந்த நேரத்தில் வரக்கூடிய பதட்டம் இருக்கிறது, அந்த நேரத்தில் வரக்கூடிய ஆத்திரம் இருக்கிறது, கடுமையான ஆத்திரம், என் தூக்கத்தை கெடுத்துட்டான், என் தூக்கம் போச்சு என்று எவ்வளோ கோபப்படுகிறோம். அந்த நேரம் பரக்கத்திற்குரிய நேரம், என் சமூகத்திற்கு காலை நேரத்தில் இறைவா பரக்கத்தை நீ வழங்குவாயாக என்று அல்லாஹ்வுடைய தூதர் துவா செய்தாங்க. ஆனால் நாம் என்ன செய்கிறோம், இரவு நேரத்தின் தூக்கத்தை குறைத்து கொண்டு மிச்சத்தை எங்கே வச்சுக்கலாம், செகண்ட் பார்ட்டு காலையில் வச்சுக்கலாம் என்று இன்றைக்கி நீ செய்கிறோம் மாற்றிக்கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நாம் பார்க்கிறோம். அதே போல் அன்புக்குரிய சகோதரில் இன்னொரு செய்திகளும் உண்டு. என்னன்னு சொன்னால், இன்னொரு செய்தி, அதாவது மதிய நேரம், அந்த துஹருடைய நேரம் இருக்குதே அந்த நேரத்தில் சில பேருக்கு தூக்கம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைலூலா என்று அதுக்கு சிறு தூக்கம் என்று சொல்வார்கள், அந்த தூக்கம் தூங்கியிருக்கிறாங்க. ஆனாலும் செய்திகள் எப்படி வருகிறதுனா, கீலூ ஃபைன் ஷயாத்தீன் அலா தகீல், அந்த துஹருடைய நேரத்தில் சிறு தூக்கம் தூங்குங்க, ஷைத்தான் சிறு தூக்கம் தூங்குவதில்லை அப்படின்ட்டு ரசூல்லா சொன்னதாக தவறானியில் ஒரு ஹதீஸ் வருகிறது. இந்த ஹதீஸை பொறுத்தவரையில் பலகீனமான ஹதீஸ். அல்லாஹ்வுடைய தூதர் தூங்கினாங்க, ஏன் தூங்கினாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் எப்பவுமே அதிகாலையில் முழித்து விடுவார்கள். நம்மளை மாதிரி 2 ரக்கா தொழுதுட்டு நானும் தஹஜ்ஜத் தொழுதுட்டேன்னு சொல்லக்கூடிய மக்கள் அல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் அதிகாலையில் எழுந்திருவாங்க. அப்போ அதிகாலையில் எழுந்திருக்கக்கூடியவர்களுக்கு என்ன செய்ய, பகலில் தூக்கம் வரதான் செய்யும், ஒரு சின்ன தூக்கம், கண்ணை மூடி அசந்து எந்திக்கிறது, இது கைலூலா. அப்போ இப்படி தூங்கணும் அப்படிங்கிறது கட்டாயம் இல்லை, அல்லாஹுடைய தூதர் தூங்கியிருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே போல் இன்னொரு செய்தின்னா, நம்ம சமூகத்தில் சொல்லுவாங்க, குறிப்பாக பெண்கள் சொல்லுவாங்க, அசருக்கு பிறகு தூங்கிறாத வீட்டுக்கு தர்த்தனியம் வந்துடும், அசருக்கு பிறகு தூங்கினால் தர்த்தனியம் வந்துடும், பறக்கத்து வராது வீட்டுக்கு, தூங்கிறாத என்று சொல்லி வயதான பெண்கள் சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்குறோம். இப்னு ஹிப்பான் என்ற நூலில் ஹதீஸை பார்க்குறோம், அல்லாஹுடைய தூதர் சொன்னதாக, மன்னாம பாதல் அசுரி ஃபஹ்துலிசா கலுஹு ஃபலா யலூ மன்ன இல்லா நஃப்ஸஹு, அசருக்கு பிறகு யார் தூங்கி அந்த தூக்கத்தில் அவருடைய மந்த புத்தியும் மந்தமாகி எவருக்கு ஆகிவிடுகிறதோ
அவர் என்ன செய்ய வேண்டாம், தன்னை தவறே பழித்து கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதாக ஹதீஸ் வருகிறது. இதுவும் லைஃபான ஹதீஸ், இப்னு ஹிப்பான்ல. அதனால் அந்த நேரத்தை தூங்குவதற்கு தடை இல்லை. அடுத்து என்ன தூக்கம்னா, குப்புற துப்படுக்கலாமா என்று சொன்னால் அதை கண்டித்தும் எனக்கு ஹதீஸ் வருகிறது இப்னு மாஜால. அதே போல் வந்து வரக்கூடிய ஹதீஸ்களை பார்க்கிறோம். அந்த ஹதீஸ் என்ன தான் வந்து லைஃபான செய்தி தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க, பள்ளிவாசலில் ஒருவர் முகம் குப்புற கடந்து தூங்குகிறார். அவரை தன்னுடைய காலால் என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹ் எழுப்பி விட்டு சுரண்டி விட்டு சொல்கிறாங்க, இது வந்து நரகவாதிகள் தூங்குவதை போல் இருக்கிறது அப்படிங்கிற ஹதீஸும். இன்னொரு ஹதீஸில், இன்ன ஹாதிஹி லஜா லா யுஹிப்புல்லாஹ், இந்த தூக்கத்தை வந்து அல்லாஹ் விரும்ப மாட்டான் அப்படிங்கிற மாதிரியான ஹதீஸ்களும் வருகிறது. இந்த இரண்டு ஹதீஸ்களிலும் பலகீனமான செய்திகள் இருக்கிறது. எனவே இதை வச்சு என்ன செய்ய முடியாதுங்க, அமல் செய்ய முடியாது. அடுத்து என்னென்னா, தூக்கத்தை பொறுத்தவரையில் எந்த வீட்டில் சில பேர் இந்த மாதிரியான வெப்ப காலங்களில், ஏசி இல்லாத காலங்கள்லாம் மொட்டை மாடியில் போய் படுப்பாங்க. அப்போ அந்த மாதிரியாக படுக்கின்ற பொழுது சுற்றுச்சுவர் கைச்சுவர்லாம் இல்லைன்னு சொன்னால் அந்த மாதிரி இடத்துல படுக்கவே கூடாது. அபுதாபியில் வரக்கூடிய ஹதீஸை பார்க்குறோம், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, எவர் இந்த மாதிரியாக மொட்டை வீட்டில் படுத்து சுற்றுச்சுவர் இல்லாமல் படுக்கிறாரோ, ஃபக்கத் பரியத்து மின்ஹு திம்மா, அவருக்கு எந்த உத்தரவாதம், உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது அப்படின்னு நினைச்சுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தடுக்கின்றார்கள் என்ற செய்தியும் அபுதாபியில் பார்க்குறோம். அதே போல் இன்னொரு செய்தி என்னென்னு சொன்னால், அஹ்மதில் வரக்கூடிய செய்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுக்கிறாங்க, அன் யபீத் அர்ரஜுல் வஹ்தஹு அவ் யுஸாஃபிரு வஹ்தஹு. ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன் நௌமி வஹ்தா, தனித்து தூங்குவதையும் தனித்து பயணிப்பதையும் தனித்து இரவு தங்குவதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள், தடுத்தார்கள் அப்படிங்கிற செய்தியும் அஹ்மதில் பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு கால சூழ்நிலையில் வேறு வழி இல்லை, படுத்தாவன் அதுக்கான யாரையும் கூப்பிட்டா வர முடியும். அதனால் வந்து என்ன செய்யலாம், அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்துருக்கிறான், ஏன்னா அந்த மாதிரியான இரவு நேரங்களில் ஏதாவது ஆபத்து வந்து விட்டது. ஏன்னா நிறைய பேர் அந்த மாதிரி நேரத்தில் ஹார்ட் அட்டாக் வருது, அது மாதிரி நேரத்தில் இந்த சைலண்ட் அட்டாக்கில் மூத்தாகக்கூடிய காட்சிகளை எல்லாம் பார்க்குறோம். அப்போ இரவு நேரத்தில் தனித்து தூங்குவதை தவிர்த்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற மாதிரியான செய்திகளையும் பார்க்குறோம். அதே போல் இந்த தூக்கம் இருக்கிறது, இது வந்து தேவையில்லாத இச்சைகளை உருவாக்கக்கூடிய தூக்கம், இது கண்டிப்பாக நம்ம தடுக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, அபுதாபியில் பார்க்குறோம், உங்களுடைய குழந்தைகளுக்கு தொழுகையை கொண்டு எவுங்கள், 7 வயசாக இருக்கும்போது, 10 வயசாக இருக்கும்போது அடியுங்க, ஒஃபர்ரகு பைனஹும் ஃபில் மவாஜிஇ, படுக்கையிலே அவர்களை விட்டு பிரித்து விடுங்கள். நிறைய பெற்றோர்கள் செய்யக்கூடிய தவறு, என் புள்ள தானே, என் பொம்பளை புள்ள தானேன்னு சொல்லி சேர்த்துக்கிறாங்க, தப்பு. ஒரு ஆடையில் ஒரு போர்வையில் 2 மனிதர்கள் படுக்கவே கூடாது. சின்ன பிள்ளைங்களாக இருந்தாங்கன்னா பிரச்சனை, வேறு விஷயம். அவர்கள் பக்குவம் தெரியக்கூடிய குழந்தைகளாக ஆகிவிட்டார்கள், ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் என்ன செய்யணுங்க, படுக்கை விட்டு தனி பெட்டு தான், அவங்கள என்ன செய்யக்கூடாது, சேர்க்கவே கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஏன்னா இது வந்து இன்றைய கால சூழ்நிலைகள் தேவையில்லாத சிந்தனைகளையும் தேவையில்லாத விஷயங்களையும் உருவாக்கும் என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி தடுத்தாங்க அப்படிங்கிற செய்தியை பார்க்குறோம். அதே நேரத்தில் மனைவிகளோடு என்ன செய்ய சேர்ந்து படுக்கலாம், எந்த காலகட்டத்தில், மாதவிடாய் காலகட்டத்தில், பிரசவ காலத்தில், இந்த மாதிரியான நேரத்தில் என்ன செய்திருக்கலாம், படுக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன படுத்திருக்கிறாங்க, அந்த மாதிரியான மாதவிடாயான காலகட்டத்தில் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்திருக்கிறாங்க, மனைவிகளோடு படுக்கின்ற போது இடையில என்ன செய்து கொண்டார்கள், துணிகளை வைத்து தடுப்பாக ஆக்கி கொண்டார்கள் என்ற செய்தியும் ஹதீஸில் பார்க்குறோம். எனவே அன்புக்குரிய சகோதரே, ஆக இப்படியே இந்த தூக்கம் சம்பந்தமான பல்வேறு செய்திகள் சொல்லப்பட்டாலும், அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இயற்கை அந்த இரவு நேர தூக்கம், அந்த தூக்கத்தை நாம் நினைச்சக்கூடாது, வீணடிக்கக்கூடாது. அப்போ அந்த இயற்கையான அந்த தூக்கத்தை நம்ம வீணடிக்கின்ற போது அதனால் பல்வேறு நோய்களுக்கு நம்ம ஆளாகிறோம், அல்லாஹ்வுடைய நியமத்தை வந்து நிச்சயம் மாற்றி அமைச்சதுனால பல்வேறு இன்னல்களுக்கு நம்ம ஆளாகிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ் தந்திருக்கூடிய இந்த நியமத்தை முறையாக பயன்படுத்தக்கூடிய நன்மக்களாக நம்ம அனைவரையும் இல்லாமல் அல்லாஹ் ஜல்லஷத்தில் ஆக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையிதில் முர்சலீன் நபீனா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயின். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த மார்க்கத்தை வழங்கி இந்த மார்க்கத்தில் மனித சமூகங்கள் செய்யக்கூடிய தவறுகளுக்கு என்ன மாதிரியான தண்டனைகள் வழங்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் குறிப்பிட்டு காமிச்சிருக்கிறான். அது எவ்வளோ பெரிய தண்டனையாக இருக்கட்டும், திருட்டாக இருக்கட்டும், விபச்சாரமாக இருக்கட்டும், ஓரின சேர்க்கையாக இருக்கட்டும், கொள்ளையாக இருக்கட்டும், கற்பழிப்பாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் எல்லாம் நினச்சிருக்கிறான்னா, அழகான சட்டங்களை இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய ஒரு அறிஞரும் விஞ்ஞானியும் மிகப்பெரிய ஆய்வாளர்கள் உருவாக்க முடியாத சட்டத்திட்டங்களை அல்லாஹ் வகுத்திருக்கிறான் என்ற செய்தியை பார்க்கும். அன்புக்குரிய சகோதரர், சில தினங்களுக்கு முன்னால் எல்லோருமே பார்த்துருப்போம், பொள்ளாச்சியிலே நடந்த மிகப்பெரிய ஒரு கடுமையான ஒரு மோசகரமான ஒரு சம்பவம். பல நூற்றுக்கணக்கான பெண்கள் பாலியல் தொல்லுறவால் நினச்சிருக்கிறாங்க பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 1100க்கு மேலே வீடியோவை எடுத்து வைத்திருக்கிறார்கள். 7 வருடமாக பண்ணை வீட்டில் இதற்கென்றே பல பெண்களை சீரழித்திருக்கிறார்கள்.
பல்வேறு அரசியல்வாதிகள் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள், பல்வேறு மாணவ மாணவிகள் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தியெல்லாம் நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. எல்லா செய்திகளையும் பார்த்துருப்பீங்க. அதிலிருந்து வந்து சில செய்திகளை நம்ம தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். எந்த அளவுக்கு அதில் வந்து பெண்கள் பாதிக்கப்பட்டார்கள் சொன்னால், கிராம பெண்களிலிருந்து படித்த ஒரு டாக்டரை கூட அதில் அந்த சம்பவத்தில் விடுபடலை. படித்த டாக்டரும் அதில் ஈடுபட்டிருக்கிறாள். தன்னுடைய குற்றத்தை மறைப்பதற்காக 60 லட்சம் என்ன இருக்கிறாங்க பேரமாக பேசப்பட்டிருக்கிறது என்ற செய்தியை பார்க்குறோம். அப்போ இவ்வளோ பெரிய கடுமையான ஒரு சம்பவம், எந்த பெண்களை பார்த்தாலும் அவளை மசிய வைத்து பேசி எல்லாத்தையும் என்ன செய்திருக்கிறாங்க, அநியாயங்களை செய்து அதை வீடியோக்களாக எடுத்து சமூக வலைதளங்களில் பரத்தக்கூடிய ஒரு மோசமான செய்திகளை பார்க்கிறோம். இன்னைக்கு என்ன சொல்லியிருக்கிறது மத்திய கோர்ட்டு நீதிமன்றம் மத்திய அரசுக்கு சொல்லியிருக்கிறது, இந்த மாதிரியான வீடியோக்களை ஒருபோதும் நினைச்சக்கூடாதுங்க, இணையதளங்களில் பரப்பக்கூடாதுக்கு அதை தடை விதிக்க வேண்டும் என்று சொல்கிறது. அந்த அளவுக்கு நூற்றுக்கணக்கான பெண்களுடைய அவலங்கள், மோசமான ஆடியோ வீடியோக்கள் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்ல, அப்போ இதில் நாம் என்ன படிப்பினை பெறணும்? ஏன்னா அதில் எத்தனை முஸ்லீம் பெண்கள் என்பது நமக்கு தெரியாது. இதுவரை வந்த தகவல்கள் எந்த பெண்ணையும் விடலை, எல்லாத்தையும் செய்திருக்கிறாங்க, இந்த மாதிரியாக கவுத்திருக்கிறாங்க இந்த விஷயத்தில். அப்போ இதில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், படிப்பினையாக படிக்கக்கூடிய காலங்களில் பிள்ளைகளையும் வந்து முறையாக வளர்க்கணுங்க. இந்த 5 அயோக்கிய பயிலும் ஏன் இப்படி போனால் தெரியுமா? காரணம், அவன் படிக்கும் போதே அந்த திமிரில் தான் வாழ்ந்திருக்கான். எங்கள் அப்பா பெரிய பணக்காரன், எங்கள் அப்பா வட்டி கூடக்கூடியவன், என்கிட்ட காசு இருக்குது, என்கிட்ட பணம் இருக்குங்கிற அந்த பண திமிரில் தான் சொகுசு வாழ்க்கைக்கு அடிமையாக்கி இருக்கிறான். அங்கே தான் பிரச்சனை, எங்கே சர்க்கிள் ஏற்படுகிறது. ஏன்னா இது ஒரு சம்பவம், உலகத்தில் எத்தனையோ சம்பவங்கள் நடக்குது, ஆனால் தமிழகமே குலுங்கக்கூடிய அளவுக்கு ஒரு 7 வருஷம் அயோக்கிய அரசுக்கும் அயோக்கிய அந்த அதிகாரிகளுக்கும் தெரிந்தே இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்குன்னா யோசித்து பாருங்கள். அந்த மாவட்டத்தினுடைய எஸ்பி என்ன சொல்கிறாரு, காவல்துறை அதிகாரி, இதெல்லாம் அரசியல்வாதிக்கு சம்மந்தம் இல்லை, எப்போங்க இந்த சம்பவம் நடக்குது பிடிக்கிறான், உடனே ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான். இதெல்லாம் ஒரு பெரிய அயோக்கியத்தனம், அவர்களை தப்பிக்க வைப்பதற்கான வழி. அப்போ இந்த மாதிரியான காலங்களில் நாம் என்ன செய்யணும்னா, பிள்ளைகளை முறையாக வளர்க்கணும் படிக்கக்கூடிய காலங்கள். ஏன்னா இன்னைக்கு பிள்ளைகளும் அப்படி தான் இருக்கிறான், மார்க் எடுக்கணுமா ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி கொடுக்கு, நான் மார்க் எடுக்க வேண்டுமா, நல்லா படிக்கணுமா, தேர்ச்சியில் நல்ல முழுமையாக காமிக்க வேண்டுமா, எனக்கு இது கொடு அப்படின்னு டிமாண்ட் பண்ணக்கூடிய அளவுக்குத்தான் இன்றைக்கு பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் சென்று கொண்டிருக்கிறது. எனவே பிள்ளைகளை இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம நினைச்சுங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அடுத்து என்னென்னா, தீய நண்பர்கள் இப்போ தான் உருவாராங்க. இந்த 5 பேரும் அயோக்கியம் ஏன் இந்த மாதிரி போனால், நல்லவனாக தான் இருந்தான், எல்லாம் நல்ல பிள்ளைங்க தான், அம்மா கறி வந்து கதறா நீதிமன்றத்துக்கு முன்னால் என் புள்ள தப்பு செய்யலை போகலன்னு அவ்வளோ சொல்கிறிய, 1100 வீடியோவை எடுத்து வைத்திருக்கிறானே, உன் பிள்ளையை வளர்க்க தெரியாதா, பிள்ளை எப்படி வளர்றான்னு பார்க்கணுமா இல்லையா? எந்த அளவுக்கு அந்த நிகழ்வுகள் மோசமான நிகழ்வுகள் என்றால், நம்ம பிள்ளைய அனுப்புகிறோம், அன்னைக்கு ஊட்டிக்கு போகிறான், கொடைக்கானலுக்கு போகிறான், அங்கே போகிறான், இங்கே போகிறான், டூருக்கு பிக்னிக் போகிறான்னு சொல்லி பிள்ளைக்கு காசு கொடுக்குறோம். அங்கே தான் வேணை. இந்த வேணை எங்கே ஆரம்பிச்சதுன்னா, பிக்னிக் போகிறாங்களா இல்லையா, பள்ளி கல்லூரி காலங்களில் போகக்கூடிய இடங்களில் இவனாக செட் பண்ணுறது, அக்கா மாதிரி தங்கச்சி மாதிரி இவனாக செட் பண்ணி அந்த பிள்ளைகளுடைய நம்பர் மாணவிகளுடைய நம்பர் எல்லாம் எடுத்து இந்த மாதிரியான வேலைகளை செய்திருக்கிறான் என்பதை பார்க்குறோம். எனவே பொம்பளை பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்களுக்கு நம்பர் கொடுக்குறதை யோசிக்கணும். எங்கே போயிச்சுங்க காலம், பொம்பளை பிள்ளை தானே, கிளாஸ்மேட்டு தானே, ஒன்றா ஒரே காலேஜில் தானே படிக்கிறோம், ஒரே ஹாஸ்டலில் தான் தாங்குறோம், அது வேணே. யாருக்கும் உங்களுடைய நம்பர்களை கொடுக்காது, ஏன்னா எல்லாட்டும் இன்றைக்கி வாட்ஸ்அப் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது. அப்போ இந்த மாதிரியான ஃப்ரெண்டு கொடுத்து தான் சீரழித்திருக்கிறார்கள். அது மாத்திரம் இல்லை, ஃபேஸ்புக்கில் ரிக்வஸ்ட் கொடுக்குறான் பாருங்கள், அதுவும் வேணாம் தான், அப்படி தான் கொடுத்துருக்கான். இந்த டாக்டரை அவன் எப்படி வழிகெடுத்தான் என்றால், தன்னை ஒரு பெண்ணை போல காண்பித்து கொண்டு அப்படியே சேர்ந்து பல்வேறு பழக்கங்களாகி அப்படி லெஸ்பியன் வந்து இப்படியே அந்த பொம்பளையை வந்து வழிகெடுத்துட்டான். ஒரு ஃபோட்டோ போதும், ஒரு வீடியோ போதும், அதை வச்சு பிளாக் மைவே காணஃபுல்லாக ஓட்டலாம், எத்தனை வருஷத்துக்கு நினச்சிக்கலாம், படம் ஓட்டிக்கிட்டே இருக்கலாம். அப்படி தான் நினச்சிருக்கிறாங்க, வழிகெடுத்திருக்கிறார்கள் என்பதை பார்க்குறோம். அது மாத்திரமல்ல, அன்புக்குரிய சகோதரே, ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ எந்த பிள்ளை தப்பு செய்தாலும் கொட்டு, தாய் தந்தருக்கு அந்த ரைட்ஸ் இருக்கு, அதை கண்டித்து வளர்க்க வேண்டும். ஏன்னா சில பேர் நம்மள என்ன சொல்றோம், ஆம்பளை பிள்ளடா நீங்கிறோம், ஆம்பளை பிள்ளைக்கு 2 முளைச்சிருக்கா, அவனுக்கு நரகம் நல்லா சொல்லலையா, அவனுக்கு ஸ்பெஷலா இல்லையே, ஆணும் பெண்ணும் சமம்தான், அதுல வந்து நினைச்சுக்கூடாது, ஆம்பளை பிள்ளைக்கு செல்லம் கொடுத்து நீ ஆம்பளை பிள்ளை நீ இப்படிதான் வளரணும் அப்படிங்கிற மாதிரியாக கொஞ்சம் ஏற்றி நினைச்சுக்கூடாது, பிள்ளைங்களை வளர்க்கக்கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதுல ஒரு பெரிய சுவாரஸ்யம் என்னன்னா, இத்தனை பெண்கள் மாட்டியிருக்கிறாங்க பாருங்க, இத்தனை பெண்களில் மாட்டிய அந்த 100 கணக்கான பெண்களில் அதிகமாக சீரழிந்து யார் தெரியுமா, இந்த டிக்டாக்னு ஒரு லூஸ் பிடிச்ச ஒரு ஆப்பை வந்துச்சே, எல்லாம் அதில் கலந்ததுக்கு தான்.
ஏன்னா நிறைய தான் அதில் அலையுதுங்களே, எவனோ பேசுகிறான், எவனோ பாட்டு பாடுறான். பெரிய வேடிக்கைன்னா பெரிய அஜரத், ஊரில் பெரிய உலமா, அவர் பெரிய பெயர் பெற்றவர், பல மாணவர்களை உருவாக்கியவர், அந்த அளவுக்கு பிள்ளைகளை உருவாக்கினார், மிகப்பெரிய ஒரு ஆலிமாக அறிஞராக இருக்கிறார். அவர் புள்ள உட்காந்து என்ன பாடிட்டு இருக்கு, டிக்டாக்ல போட்டுட்டு இருக்கிறான், மியூசிக்கல் போடுறான், எவ்வளோ பாடுறா, அதுக்கு இவன் குரல் கொடுத்துட்டு இருக்கிறான், எங்கே போயிட்டு இருக்கு பாருங்க. அப்போ இதெல்லாம் சமூகத்தை சீரழிக்கக்கூடிய நிகழ்வுகள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ இதற்கெல்லாம் தீர்வு என்ன, முறையான தண்டனை கொடுக்கப்படணுங்க. என்னைக்கு இந்த தண்டனையை இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த தண்டனையை முறையாக இந்த கொலைக்கு கொலை, அதேபோல் இவர்கள் எல்லாம் பிடித்து அங்கே கொல்லப்பட வேண்டும். அல்லாஹ் ஒரு வசனத்தில் சொல்லி காமிக்கும் போது, உஹிது ஐநமா கான் உஹிது ஓ குத்திரு தக்தீலா, இந்த மாதிரியான பெண் பிள்ளைகளை, பெண்களை இந்த மாதிரியாக பாலியல் வன்புறுத்தலுக்கு ஆளாக்கி சீரழிக்கக்கூடியவர்களை ஒட்டுமொத்தமாக கொலை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். அப்போ இந்த மாதிரியான தண்டனை கொடுக்கப்படாத வரை அன்புக்குரிய சகோதரர்களை, சமூகம் உருப்படாது. நூறு நூற்றுக்கணக்கான பெண்கள், என்ன ஆயிரக்கணக்கான பெண்களை சீரழித்தாலும் ஆச்சரியப்படுத்துக்கள். எப்படி வச்சுருக்காங்க தெரியுமா, அந்த ஊரில் போய் கிராமத்தில் போய் பண்ணை வீட்டை கேட்டாலும் கூட யாரும் சொல்வதுக்கு தயங்குறாங்க. ஏன், மாபியா கும்பல் இது, அரசியல்வாதிகள் பக்கபலமாக இருக்கக்கூடிய கும்பல். அப்போ அந்த இருக்கக்கூடிய அரசியல்வாதியினுடைய மகனை விசாரிப்பதற்கு தகுதி இல்லை, வக்கு இல்லை, கவர்மெண்ட்டுக்கு அதற்கு எந்த அதிகாரியும் தயார் இல்லை. அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, உங்களுக்கு முன் சென்ற சமூகம் அழிந்ததெல்லாம் இன்னமா காணும், இதா அசரக ஃபீஹிம் ஷரீஃப் தரக்கு வைதா சரக ஃபீஹிம் தைஃப் அகாம அலைஹில் ஹத்த, ஏழைகள் தவறு செய்தால் திருடு விட்டால் அவனை கையை வெட்டுவான், பணக்காரன் புள்ள தவறு செய்தால் திருடுனா அவனை விட்டுருவான். இதான் நடக்கு இன்னைக்கு. அப்போ இந்த மீடியாக்கள் கூட பாருங்க, இன்னைக்கு அவர்களை பற்றி சொல்ல மாட்டேங்க, எந்த குற்றவாளிகளோ எவன் சம்மந்தப்பட்டானோ அதை சொல்ல மாட்டேங்கிறான். ஏன்னா மீடியா ஆளுகளும் இன்னைக்கு உறுதிபட்சமாக இருக்கிறது. இன்னைக்கு காலையில் இதெல்லாம் பார்த்திருப்பீர்களான்னு தெரியல, நியூசிலாந்தில் இரண்டு ஜும்மா பள்ளிகளில் தொழுகை நடந்து கொண்டிருக்கின்ற போதே, தொழுகையாளிகள் சுஜூதில் இருக்கின்ற போதே, அங்கே இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் உள்ளே புகுந்து 45 முஸ்லீம்களை கொண்டிருக்கிறார். சுஜூதில் வீடியோக்கள் ஓடிக்கொண்டே இருக்கு பாருங்க, என்ன எழுதி வைத்திருக்கிறான் துப்பாக்கியில், அகதிகளே உங்களை நரகம் வரவேற்கிறது. ஏன்னா எல்லா இட மீடியாக்களும் இன்றைக்கி இஸ்லாமிய தீவிரவாதிகள், இஸ்லாமிய தீவிரவாதிகள் என்று எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்கிறான். ஆனால் எதை சொல்ல மாட்டேங்கிறான், இஸ்லாத்துக்கு எதிராக நடக்கக்கூடிய மீடியாக்கள் சர்வதேச ஒரு சில மீடியாக்களை தவிர எந்த ஊடகங்களும் இன்றைக்கி நடந்திருக்கக்கூடிய, இன்றைக்கி அதிகாலையில் நடந்திருக்கக்கூடிய ஜும்மாவில் நடந்த இந்த படுகொலையை பற்றி பேசவில்லை. ஏன்னா எல்லா பேருக்கும் தேர்தல் தான் முக்கியம், எவன் நிற்கிறான், எவன் சீட்டு, எவன் வரணும், எவன் கீழே விழணும், எவன் மேலே போகணும், இதுதான் அன்புக்குரிய சகோதரே. ஆக இந்த மாதிரியான சம்பவங்களுக்கெல்லாம் ஒரே தீர்வு, குற்றவியல் தண்டனையை முறையாக சொல்ல வேண்டும், அதை அமுல்படுத்த வேண்டும். ஏன்னா இன்றைக்கி பலரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, ஆண்கள் பேசுகிறாங்க, பெண்கள் பேசுகிறாங்க, பிரபலங்கள் பேசுகிறாங்க, அரபு நாட்டில் இருக்கக்கூடிய தண்டனையை போல இந்த தண்டனையை கொடுக்காதவரை இதை போன்ற காமுகர்கள் இன்னும் உருவாகுவார்கள் என்று எல்லோரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பெண் பேசுகிறாள், நான் அரபு நாட்டில் இருக்கேன் 15 வருஷமாக, நான் சுதந்திரமாக போகிறேன், இரவு நேரத்தில் வீடுகளிலே வீதிகளிலே போகிறேன், எனக்கு எந்த தொல்லையும் இல்லை, யாரும் என்னை தொல்லைப்படுத்துவதில்லை. இதே நிலை நம்முடைய இந்தியா போன்ற நாடுகளில் இருந்தால் என்ன நடக்குமோ தெரியாது என்று அரபு நாட்டிலே வசிக்கக்கூடிய முஸ்லீம் அல்லாத ஒரு பெண் பேசக்கூடிய பேச்சுக்களையும் பார்க்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கின்ற போது கூடுதலான எச்சரிக்கை உணர்வுகளோடு வாழ வேண்டும். எல்லாமே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு அப்படிப்பட்ட நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.